பல திறன்கள் படைத்திருக்கும் அதிசய மனிதனே, உனக்குள் இருக்கின்ற திறமைகளை நீ ஏன் மறைத்து வைக்கின்றாய்? திறமைகள் பொக்கிஷம்தான், ஆனால் அதை நீ அடைத்து வைத்து பாதுகாக்க வேண்டியதல்ல. அதை நீ புதைத்து வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னும் நீ அதை பயன்படுத்தாதது உன் அலட்சியம்தான். உன்னை ஏன் நீ சாதாரணமாக கருதுகிறாய்? நான் பயனற்றவன் என்று ஏன் பதறுகிறாய்? இல்லை இல்லை, நீ நினைப்பது மிகவும் தவறு. உனக்குள் விசேஷ திறமைகள் உள்ளன. பாடல் பாடுவது, நடனம் ஆடுவது, இசை மீட்டுவது, நற்கருத்துக்களை போதிப்பது, கவிதை படைப்பது, ஓவியம் வரைவது, சிற்பம் செதுக்குவது, சிறப்பாக பேசுவது, விளையாட்டு வீரராக வளர்வது, அற்புதமாக நடிப்பது, அருமையாக சமைப்பது என இன்னும் எவ்வளவோ திறமைகள் உள்ளன. உனக்குள் இருக்கின்ற திறமைகளை கண்டறிந்து வெளிப்படுத்து. உன் திறன்களின் பலன் அறிந்து பயன்படுத்து. நேரத்தை விரயம் செய்யாதே, காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள். உன்னை வெற்றி மனிதனாக படைக்கவில்லை இறைவன், உன்னை வெற்றி மனிதனாக படைத்துள்ளார் நிறைவாய். நீ மிகவும் விசேஷித்தவன். உன் தாளந்தை பயன்படுத்து. உன்னை படைத்தவரை, உனக்கு திறமைகளை பரிசளித்தவரை மகிழ்வித்து பார். நீ ஆச்சரியப்படும் வகையில் உன் வாழ்வு அழகாக மாறும்.